மாங்காய் பருப்பு சாம்பார். நல்லா ஒட்டு மாங்காய் ஒன்று பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், மீடியம் சைஸில். ஒரு அரை கப்பு பருப்பு வேக வச்சு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெந்தயம் ஒரு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கடுகு, உளுந்து ரெண்டும் சேர்ந்தே 1 ஸ்பூன், 2 மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து இது ரெண்டும் போட்டுடணும். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் பொரியுது பாருங்கள், பொரிஞ்சதும் வெந்தயமும் மிளகாவும் போட்டுடணும். வெந்தயம் மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் பற்றி கருவேப்பிலை நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் அது லைட்டாக ஃப்ரை பண்ண போதும். அடுத்து மாங்காய் வடங்க கூட தேவையில்லை, அப்படியே வேக வச்சு பருப்பு வச்சு தண்ணி கொஞ்சம் விடுங்க. பருப்பையும் அடுத்து கழுவிட்டுட்டேன். அடுத்து உப்பு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுடணும். உப்பு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அது போட்டு தான் அது கொதிச்சிருச்சுன்னா அப்படியே மாங்காய் பெத்தை வந்து இந்த சூட்லேயே வெந்துடும், சட்டுன்னு வெந்துடும் மாங்காய். இது கொதி வந்ததும் ஆஃப் பண்ணும். இப்போல மாங்காய் பாருங்கள் எப்படி வேக பார்க்குது. இப்போ தான் அப்படியே நொறுச்சின்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதித்தாலே மாங்காய் வெந்துடும். இதில் இதுக்கு நம்ம புளியும் ஊற்ற வேணாம், தக்காளியும் போட தேவையில்லை, மாங்காயில் இருக்கிற புளிப்பே சரியாக போயிடும். வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். வெங்காயம் வாசனைக்கு கொஞ்சமாக போட்டேன் நான், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பருப்புலேயே நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டோம், கொதிகரை பார்க்குது. இப்போ கொஞ்சம் அப்படி சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படியே இன்னும் 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் 2 நிமிஷம்தான் மாங்காய் வெந்துடுச்சு பாருங்கள். மாங்காய் வெந்ததும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டாலும் இந்த பாத்திரத்தில் அப்படியே கொதி வந்துன்னே இருக்கும். அவ்வளோதான், மாங்காய் பருப்பு சாம்பார் ரெடி.